ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தியை சகோரம் வழங்கும் செல்வின்ராஜ் ஜேவியர் இயக்கத்தில் சதீஷ் நடிக்கும் காஞ்சூரிங் கண்ணப்பன் வரும் டிசம்பர் 8 முதல் திரையரங்குகளில். எனக்கு வந்து நான் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு ஆம்பிஷனே வைக்க முடியல. திடீர்னு வந்து ஒரு மெக்கானிக்கை பார்த்தா நான் மெக்கானிக் ஆயிடுவா, கலெக்டர் பார்த்தா நான் கலெக்டர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு அரிஷ்டம். என்னதான் சூஸ் பண்றேன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் வைக்கணும், எடுத்தோம்னா ஹீரோயின் தான் ஆகணும். பார்த்தோன்னே இன்ஸ்பிரேஷனே வந்து நயன்தாராங்க, அவங்கள மாதிரியே நம்மளும் வரணும் அப்படின்னு சொன்னதான் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே போனது. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, சரி நம்ம இந்த கதையை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். என்னோட கதை நான் வந்து எடுத்தோன்னே ஹீரோயினாக பார்க்கணும். ஹீரோயின் ஆனால் யார் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு தலைப்பத்தி அது வரைக்கும் சித்தார்த் சாரும் டைரக்டர் வந்தாரு, நீ யாரையுமே பார்க்காத பழிச்சின்னு ஒன்று வை, ஒன்றும் இல்லை அவர் தானே அப்படின்னு சொன்னேன். எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு, ஓங்கி ஒன்று வச்சு செட்டே வந்து டைரக்டர் சார் வந்து இப்படி வச்சுட்டாரு. சித்தார்த் சார் வந்து என்ன வீட்டுக்கு வந்து அந்த மான் பார்க்க போனோடனே பயந்து வந்துருங்கல்ல, அப்போ வந்து என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது என்னை கட்டி பிடிக்க வருவார்ல, அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுதான் நிறைய கிளிசரிங் போடணும், அப்புறம் வந்து அந்த பிரெத்து கொண்டு வரணும், அழுகுறது அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பயந்துட்டேன். ஹாய் பொன்னி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க ஒரிஜினல் நேம் என்ன? என்னோட ஒரிஜினல் நேம் வந்து ஆஃபியா தஸ்னீம். சூப்பர். ஆஃபியா தஸ்னீம் என்ன பண்றீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க படிக்கிறீங்க? எஸ்ஆர்கேஎம். அங்க படிக்கேன். எஸ்ஆர்கேஎம் ஸ்கூல்ல படிக்கிறீங்க? வெஸ்மாம்பலம் கிட்ட இருக்கு. சூப்பர். ஆக்டிங்ல எப்படி இன்ட்ரஸ்ட் வந்தது? ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக் டவுன் பீரியட்ல வந்து ஒரு காஸ்டிங் கால் வந்துச்சு, ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஒரு பஸ்ல அந்த பார்வதி தேவதாசன் ஒரு சாங் வந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு கிட் வேணும்னு சொன்னோன்னே சரி லாக்டவுன் தானே சும்மா போல அப்படின்னு போனோன்னே எனக்கு வந்து சினி ஃபீல்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்பத்துல இருந்தே ஒண்ணு இருந்துச்சு. சரி எதனால இருந்தது? எனக்கு படிக்கணும்னு ஆசை. பார்த்தோன்னே இன்ஸ்பிரேஷனே வந்து நயன்தாராங்க, அவங்கள மாதிரியே நம்மளும் வரணும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே போனது. அதுக்கப்புறம் வந்து அம்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னோன்னே ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதுலேருந்து வந்தது தான் சித்தா காதர் பாஷா. எப்படி உங்களுக்கு முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்தது, படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்தது? கேஸ்டிங் கால் வந்து இன்ஸ்டால வரும், ஒன்று சோஷியல் மீடியா தான் எல்லாமே. ஆமாம், ஏன்னா கேஸ்டிங் கால் வந்து அதில் தான் வரும். சில இருக்காங்க அவங்க வந்து அமிச்சாங்க இந்த மாதிரி எஸ் சி வருண்குமார் டைரக்டரோட ஒரு பிக்சர் போகுது அப்படின்னு, அப்புறம் இட்டாக்கி ஃபிலிம் போட்டு அமிச்சாங்க. அப்போதான் நாங்க போய் ஆடிஷன் அட்டன் பண்ணோம். ஆடிஷன் என்ன மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க? ஆடிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க, போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஆடிஷன் திருப்பி கால் பேக் பண்ணாங்க. ஆடிஷன்னா ஒரு சீன் கொடுத்து எல்லாம் நடிக்கணும்ல, அப்படி ஒரு டயலாக் கொடுத்து அதை பேச சொல்லுவாங்கல்ல, ஸோ நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பொன்னியோட ஒரு சீக்வன்ஸ் பண்ணேன். வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வந்து கால் வந்துடுச்சு, இந்த மாதிரி பொன்னி கேரக்டருக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, அதாவது சுந்தரியோட ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி. வேற என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கு உங்களுக்கு, என்னென்ன பிடிக்கும்? எனக்கு வந்து நான் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு ஆம்பிஷனே வைக்க முடியல. திடீர்னு வந்து ஒரு மெக்கானிக்கை பார்த்தா நான் மெக்கானிக் ஆயிடுவா, கலெக்டர் பார்த்தா நான் கலெக்டர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னது. ஏதாவது இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நானும் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு அரிஷ்டம். என்னதான் சூஸ் பண்றேன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் வைக்கணும், எடுத்தோம்னா ஹீரோயின் தான் ஆகணும். ஹீரோயின் தான். ஓகே, நடிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே வீட்டில் என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? இது வரைக்கும் வந்து இப்போ நான் வந்து புது ஸ்கூல் வந்திருக்கேன், முன்னாடி ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஹோல் ஸ்கூல் பிரின்சிபல் வரைக்கும் தெரியும். அவங்க வந்து எனக்கு சப்போர்ட், ஏன்னா நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ஸ்டார் ஸ்டூடெண்ட், உன்னை நீ போமா ஆனா நீ நல்லா படிக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அம்மா பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கைட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இங்கே போனோடனே அடுத்து புது ஸ்கூல் போயிட்டேன், அங்கே வந்து யாருக்குமே தெரியாது, அதாவது பிடி மிஸ்க்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. இப்போ சித்தா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ரிலீஸ் ஆயிடுச்சு பாதி பேர் கேட்குறாங்க, அக்காங்களா வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தா, அதாவது இன்ஸ்டால பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க, நேர்ல பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டாங்க, இன்ஸ்டால பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. அதுல குட்டியோண்டி இருந்தேன், இப்போ ஹைட் ஆயிட்டல. என்ன என்ன ஏஜ் இருக்கும் அப்போ நடிக்கும் போது, சித்தால நடிக்கும் போது? அப்போ நான் வந்து 4th படிச்சிட்டு இருந்தேன். இப்போ 6th, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது.
2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. அப்போ 4th இப்போ 6th. ஓகே. சித்தால வந்து பயங்கரமா கலக்கிறீங்க. உங்களை யாரெல்லாம் பாராட்டினாங்க? கமல் சார் விஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து சித்தா படத்தை எடுத்தோன்னே யார் யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஆஃபியா அப்படின்னு சொல்லி என் பேர் சொல்லி இவெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு விஷ் பண்ணாங்க. அப்புறம் மணிரத்னம் சார் அவங்களாம் வந்து அந்த ஹோல் டீமையும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ். அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் கூட வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ஷோ வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோன்னே விஜய் சேதுபதி சார் கூட தான் உட்காந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நானே போய் டைரக்டர் சார் கிட்ட அங்கிள் நான் வந்து விஜய் சேதுபதி சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு தாராளமாக எடுத்துக்கோன்னு சொல்லி அவரே வந்து அங்கிள் சார் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. போனோடனே நீ தான் அந்த படத்தில் நடிச்சிருந்தியா, அழகாக நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சத்யம் சினிமாஸில் செகண்ட் ப்ரீமியர் ஷோ கூப்பிட்டுருந்தாங்க. அதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அப்புறம் நீலிமா மேம் அவங்களாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களாம் கூட சித்தார்த் சாரும் வந்திருந்தாரு. எல்லாரும் ஹோலாக தான் பார்த்தோம். ஆனால் சித்தார்த் சார் வந்து படம் பார்க்கல எங்கள் கூட. நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் கூட பார்த்தோம். பார்த்து முடித்தோடனே வெளில வந்தோம். அப்போ வந்து சித்தார்த் சார் வந்து வந்திருந்தாரு. என்னை பார்த்தோன்னே நான் டைரக்டர் சார்கிட்டையும் போய் ஹக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக சித்தார்த் சார் கிட்ட ஓடி போயிட்டேன். ஏ குட்டிமா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஏ குட்டிமான்னு வந்து ஹக் பண்ணுவார், கிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீலிமா மேம் கிட்ட பண்ணேன், சூப்பராக பண்ணியிருந்தீங்க, கிரேட் ஃபியூச்சர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விஷ் பண்ணாங்க எனக்கு. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேருந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க, ஆசம்டா குட்டி பிரைட் ஃபியூச்சர் உனக்கு இருக்குது அப்படின்னு. எல்லாருமே அதாவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து மூவி பார்த்துட்டு எனக்கு வந்து கிரீட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாட்டில் சித்தார்த்லாம் எப்படி இருப்பார், எப்படிலாம் உங்களுக்கு கேர் எடுத்துப்பார் அப்படின்னு? சித்தார்த் சார் வந்து ரொம்ப கேர், அதாவது என்ன மட்டும் இல்லை சுந்தரி அவள் அவங்க எங்க ரெண்டு பேரையுமே வந்து ரொம்ப கேர். இதே எங்களுக்கு ஒரு சீன் வந்து அவரே வந்து கைட் பண்ணுவாரு. அவர் ரொம்ப ஸ்வீட் அண்ட் நல்லா பேசுவார். அருண்குமார் டைரக்டர் சாரும் வந்து ஒரு ஒரு சீனையும் வந்து கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கிட்டையும் வந்து இந்த மாதிரி பண்ணணும், அதாவது ஒரு சீனுனா வந்து அவரே பெரிய பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். ஆமா நடிச்சு காட்டுவாரு. ஒன்னொன்னுக்கும் வந்து டேக் போச்சுன்னா வந்து வந்து பொன்னிமா அப்படி பண்ணணும். அவரும் ரொம்ப ஸ்வீட், எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. வொர்க் ஷாப் முன்னாடி ஏதாவது சொல்லி கொடுப்பாங்களா? இது என்னென்ன நடந்தது? வொர்க் ஷாப் வந்து ஆடிஷன் முடிச்சோடனே செலக்ட் ஆனோடனே போனோம். அங்க வந்து ராஜேஷ் சார் இருந்தாரு. அவங்கதான் வந்து ஒரு ஒரு சீனையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் வந்து அப்பவே வந்து கிளிசரின் பிராக்டிஸ் அதெல்லாம் நடந்தது. ட்ரைனிங்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நானும் சுந்தரியும் வந்து விளையாடிட்டு ஜாலியா இருந்துச்சு. ஷூட்டிங் நடந்தது பழனி உடுமலைப்பேட்டை, அப்புறம் அங்க அங்கதான் நடந்துச்சு. ஃபுல் பழனி தான் சரௌண்டிங்ஸ். ஒரு ஒரு சீன் எடுக்கும் போது அது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. இப்போ ஒரு சீன் நல்லா பண்ணீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு சீன் நல்லா பண்ணலாம் மறுபடியும் ரீடேக் போவாங்க. ஸோ அது மாதிரியான இதெல்லாம் அதுல வந்து ஒரு சீன் நடந்துச்சு. சித்தார்த் சார் வந்து என்ன வீட்டுக்கு வந்து அந்த மான் பார்க்க போனோடனே பயந்து வந்துருவேன்ல, அப்போ வந்து என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது என்னை கட்டி பிடிக்க வருவார்ல, அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன்னா அதுதான் நிறைய கிளிசரிங் போடணும், அப்புறம் வந்து அந்த பிரெத்து கொண்டு வரணும், அழுகுறது அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் சாரும் சித்தார்த் சாருமே வந்து பயப்படக்கூடாது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த சீன் வந்து பண்ண உடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. சித்தார்த் சார் வந்து நீங்களாம் ஹீரோயினாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளாப் செட் நடிக்கும்போது இந்த சீன் நீ நல்லா பண்ணிருக்கலாமே, இந்த சீன் நான் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள பேசிப்பீங்களா நீங்களும் சுந்தரியும்? ஆஹா, அவ வந்து நீ தாண்டி நல்லா பண்ற, நான் வந்து அவகிட்ட நீ தாண்டி நல்லா பண்றேன்னு சொல்லி அந்த மாதிரிதான் கான்வர்சேஷன் போகுமே தவிர நீ அது தப்பு பண்ணல அதெல்லாம் போகாது. இந்த சீன் நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல பேசுற சீன்ஸ் ஏதாவது வாமிட் பண்ற சீன் இருக்குல்ல, அதுக்கு வந்து முதலே நோட் அடிச்சு சாரின்னு எழுதுனாலா அன்னைக்கு ஃபுல்லா நான் பேசவே இல்லை. அவ கூட அவ சேட் ஆயிட்டான். ஏன்னா டைரக்டர் சார் படத்துலதானே உண்மையா நடந்ததா?
படத்துல அந்த சீன் படத்துல தான இருக்கும். ஓகே, அதுல வந்து டைரக்டர் சார் வந்தோனே சொல்லிட்டாரு, நீ வந்து ஒரு பேய் பார்த்துட்ட அதனால பயமா இருக்கணும், நீ யாரு கூடயும் பேசக்கூடாது, இன்க்ளூடிங் உன் ஃப்ரெண்டு அவ கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி நானும் பேசல, அவ ரொம்ப ஷாடாவே இருந்தா பேசுடி பேசுடி மேலே பேசினேன்னா எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு, அது மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா கண்ணீர் வேற இருந்துச்சா. அப்புறம் வாமிட் சீனுக்கு அப்புறம் மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு சாரி டி பேச அப்படின்னு ஜாலியா இருந்துச்சு அந்த சீன். சுந்தரிக்கும் பொன்னிக்கும் சொன்னாங்க ரொம்ப நேரம் போச்சு, இப்படி கை வச்சுட்டு ஓடணும், எனக்கு அந்த ஓடுறது எப்பவுமே இந்த மாதிரி இப்படி ஓடுறது, ஆனா வந்து அந்த சீன் வந்து இப்படி ஓடணும், அது ஃப்ராக் வேறையா. அப்புறம் வந்து அது சொன்னோடனே 3, 2, 1 போனோடனே அப்படி பார்த்துட்டு டக்குன்னு ஓடி போய் அதுவும் வந்து ஸ்ட்ராங்கா போய் கட்டி பிடிக்கணும் அப்புறம் அப்படின்னு சொல்லிதான் பச்சு ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு. டயலாக்ல அப்படி ஒன்னு சிங்கிள் டேக்ல பேசிடுவீங்களா எல்லாமே? எனக்கு வந்து மோஸ்டா வந்து இந்த புக்ல வந்து பாட்டு படிக்கிற சீன் தான் இருக்கும், பர்த்டே சாங் படிக்கிறது போயம் படிக்கிறது தான் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து படிச்சு நல்ல. சித்தார்த் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டியே இருப்பாரு ஒரு சீன்ல, அப்ப இன்னொருத்தர் வந்து வருவாரு ஏன் சாப்பாடு குறி அப்படின்ட்டு பட்டுன்னு ஒண்ணு வைப்பீங்களே எல்லாரும் அடிக்கிறதுலாம், அது வந்து நைட் வந்து 3:00 வரைக்கும் போச்சு புரோட்டக்கடை சீன்ல வந்து அடிக்கிறதே வந்து 20 takes மேல போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா நான் வந்து சரி பாவம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவா தான் அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து 20 takes போனோடனே எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்ப வந்து எனக்கு வந்து ஃபீவர் வேற தலைவலி, சித்தார்த் சாரும் ஊட்டுறாரு, அதுக்கும் வந்து வாய வந்து நான் வந்து இப்படி உள்ளதான் அப்படிதான் வச்சுப்பேனா, அங்கிள் வந்து அப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னேன், அதுவே வேற தலைவலி. அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அன்னைக்கு நான் சாப்பிடவும் இல்லை. சித்தார்த் சாரும் டைரக்டர் வந்தாரு, நீ யாரையுமே பார்க்காத பழிச்சுன்னு ஒன்று வை, ஒன்றும் இல்லை அவர் தானே அப்படின்னு சொன்னேன், எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு, ஓங்கி ஒன்று வச்சு செட்டே வந்து டைரக்டர் சார் வந்து இப்படி வச்சுட்டாரு அந்த மாதிரி. அப்புறம் அவர் வந்து வெளில என்கிட்ட வந்து சொன்னார், விஷம் விஷம் பெண் பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன், நான் அப்படி அடிச்சிட்டேன். நாங்க வந்து உள்ள இருந்து வந்து இந்த டயலாக் முடிஞ்சோடனே இப்படி சுத்திட்டு தானே போறோம், ஒரு வாட்டி அந்த பஸ் ஸ்பீடா போயிடுது நாங்க ஸ்லோவா வரும், ஒரு வாட்டி நாங்க ஸ்பீடா போயிடும் அந்த பஸ் ஸ்லோவா வருது, இல்லன்னா ஓவர்லாப் ஆயிடுது, அதுவும் ஒரு ஃபன்னியான ஒண்ணு நடந்துச்சு. அப்புறம் தான் வந்து இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோவெல்லாம் மாற்றி மாற்றி நிற்க வச்சு அப்புறம் தான் நாங்கள் அப்படி போய் கிராஸ் பண்ணோம், அதுவும் நிறைய டேக் போச்சு அந்த பஸ்ஸுக்காக. இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு ஏதாவது அந்த அனுபவம்லாம் இருக்கு, ஆடிஷன் அட்டன் பண்ண அனுபவம் ஏதாவது சொல்லி காட்டுவாங்க நடிச்சு காட்டுவாங்க? சித்தா தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் வந்து நம்ம காதர் பாஷா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் பண்ணோடனே தான் எனக்கு காதர் பாஷா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அதுவும் இந்த மாதிரி தான் ஆடிஷன் சொல்லியிருந்தாங்க போகணும், முத்தையா சார் இருந்தார், முத்தையா சார் பார்த்த உடனே நீ சீன் எல்லாம் பண்ண வேணாம் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, என் பேர் மட்டும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஷூட் போயிடுச்சு, ஒரு 4 days கழிச்சு இந்த மாதிரி மேனேஜர் எல்லாம் போன் பண்ணி அதுவும் போயிடுச்சு. ஜெயம் ரவி சார் அதுக்கும் ஒரு சீன் நானே ஓனா தான் பண்ணிட்டேன், நடிச்ச அனுபவங்கள் காதர் பாஷா. எங்களுக்கு வந்து பிரபு சார் கூட இருக்குமா, அவரு தான் பிரபு சார் கூட தான் இருப்போம், முத்தையா சாரும் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இது பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சீன் பண்ணீங்க? அக்கா ஏங்கா நீ அத்தையை பார்த்தா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க, அக்கா பாவம் இல்லக்கா, நீ ஏன் இப்படி பண்ணலாமா, அத்தை நமக்காக என்னென்னலாம் செய்யுது அவங்க டைலாக் சொல்லுவாங்க. அப்படின்னு யாருக்கா சொன்னா, எனக்கு என்னமோ அப்படிலாம் இருக்கு அதுன்னு தோணுதுக்கா, அவங்க அவங்களுக்கு ஓன் டைலாக் இருக்கு, எனக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு பசங்கள, சோ அந்த டைலாக் தான் நானே சொல்லுவேன். காதர் பாஷால இவங்க ஆரியா இருக்காங்க, ஆமா சிதி தான் இருக்காங்க, சோ அவங்கள அவங்களை விஷ் பண்ணது பாரு. அந்த ஹோல் மூவி ஃபுல்லாவே வந்து டிராவல் ஆகிறது வந்து சித்தி தான் மேம் கூட தான், அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் ஹிந்தி, எனக்கு வந்து ஹிந்தி தெரியும் அதனால நான் அவங்க கூட பேசுவேன், அவங்களுக்கு வந்து தமிழ்
எனக்கு கொஞ்சம் தமிழ் சொல்லி கொடுங்கன்னா, இப்ப கம்பல் அவங்க கம்பல்னா டிக்கின்னு சொல்லுவாங்க ஹிந்தில, அவங்க வந்து இது வந்து கம்பல், அது வந்து கர்ட்னா வந்து தயிர், அப்புறம் பாய்னா பாய் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தோம். அவங்க ரொம்ப கைண்டு, வந்தோடனே கிள்ளுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. அப்புறம் ஆர்யா சாரும் அப்படிதான், ஆர்யா சார் ஹே வாங்க அப்படின்னு சொன்னேனே அந்த ஹோல் டீமே எல்லாருமே. பிரபு சார் ரொம்ப ஸ்வீட், வருவாங்க வணக்கம் சொல்லுவாங்க. நான் வந்து லஞ்ச்ல எடுத்துட்டு வருவாரா, அவரு எப்பவுமே சொல்லுவாரு வீட்டுல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும். அன்னைக்கு நாங்க ரூம்ல இருக்கும் போது மட்டன் பிரியாணி அவங்களோட மூவி வந்து ஒரு சீக்வன்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது அவங்களோட சைல்ட் வெர்ஷன்ல அது ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஒன் டே போச்சு. அதுக்கப்புறம் வேம்புன்னு ஒரு மூவில வந்து ஹீரோயின் மேமோட எங்கர் வெர்ஷன்ல வந்து ஒரு சாங், அது ஒரு சாங் ஒரு ஒன் டே போச்சு. அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் கூட அதுவும் சீக்வன்ஸ் தான். யார் கதைகள்லாம் செலக்ட் பண்ணுவா அப்ப நீங்களா ஃபேமிலியா? நான் எப்படி சூஸ் பண்ணலையா, ஃபேமிலி தான் சூஸ் பண்ண முடியல, மம்மி தான் சூஸ் பண்ண. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல நம்ம இந்த கதையை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு? என்னோட கதை நான் வந்து எடுத்தோடனே ஹீரோயினா பண்ண, அதுக்கு இன்னும் வருஷங்கள் இருக்கு நாட்கள் இருக்கு. ஹீரோயின் ஆனா யார் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு? தளபதி. அது வரைக்கும் அது வரைக்கும் வளரும். சூப்பர். டைரக்டர்ல யார் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்? டைரக்டர் மணிரத்னம் சார் பிடிக்கும். எதனால பிடிக்கும்? பொன்னியின் செல்வன் 1-2 சூப்பரா இருந்துச்சு. ஆக்டர்ல வந்து விஜய் தான் பிடிக்கும். எதனால பிடிக்கும்? அவரோட டான்ஸ் பிடிக்கும், அவரோட ஸ்டைல் பிடிக்கும், நல்லா நடிப்பாரு, எல்லாரையும் பிடிக்கும். ஆனா ஃபேவரட் வந்து தளபதி விஜய். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி பிடிக்கும். பிரியாணிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டெசர்ட் சாப்பிடணும்ல, அதுக்கப்புறம் ஒரு கேக் இல்ல ஒரு ஐஸ்கிரீம், அதான் நமக்கு போயிட்டே இருக்குமா? இல்ல திடீர்னு ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகணும்னா ஒரு ஸ்ப்ரைட் கோகோலா. எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னன்னு? டிராயிங் பிடிக்கும், டிராயிங் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கதை சொல்றது, ஸ்பீச், ஸ்டோரி டெல்லிங் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்புறம் ஏரோபிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் டேல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறையவே பண்ணுவேன். பாட்ல இது மாதிரி விஷயங்கள்லாம் யாரா கேட்டது உண்டா? ஆக்டர்ஸ்லாம் இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், யாரு பிடிக்கும்? வந்து டைரக்டர் சார் வொர்க்ஷாப் வரும்போது, நீ நான் வெஜிடேரியனா, நீ நான் வெஜிடேரியனா, அவ வந்து வெஜிடேரியன், ஏறல நான் நான் வெஜிடேரியன், நீங்கன்னு கேட்டனா நான் பியூர் நான்வெஜ். அந்த மாதிரி வொர்க் ஷாப் போகும்போது வந்து நிறைய கேட்பாங்க. அப்போ அப்புறம் அந்த மாதிரி சொல்லிதான் ஒன்னொன்னா சீன் வர ஆரம்பிச்சு. தேங்க்யூ சோ மச் பொன்னி. தேங்க்யூ.